வணக்கம். நாம் இன்றைக்கி சிக்கன் வச்சு வீட்லேயே ஈஸியாக எப்படி கெபாப் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் மின்ஸ் கடையிலேயே வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக கிடச்சிச்சின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த கெபாப்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக இந்த மாதிரி ஒரு பொடி பொடிச்சு தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சிக்கன் மின்ஸ் கூட 1 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கெபாப் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கன் கூட இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையில் எல்லாமே ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 முட்டையை முழுசாக உடச்சி அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் எதுவுமே கையில் ஒட்டாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஈஸியாக நம்மளால் சின்ன சின்ன உருண்டைகளாக கையிலேயே உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ பெரிய உருண்டை உருட்டிக்கலாம். நான் இந்த 1/2 கிலோ சிக்கனில் மொத்தமாக 1 9 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் இந்த கெபாப் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீன் பொறிக்கிற மாதிரி நம்ம இதை வந்து பேனில் போட்டு ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க சிக்கனை கையிலேயே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம், அப்போ அது ஈஸியாக உடஞ்சிரும். கொஞ்சம் குண்டாக, அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்க மாதிரி தட்டி நம்ம அதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். சிக்கனை பிசையும் போதே நம்ம அது கூட கடலை மாவு, முட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே கொஞ்சம் இடம் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 8 நிமிஷத்துக்கு 1 சைடு இந்த சிக்கனை அப்படியே நல்லா பொரிய விட்றலாம். நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 1 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கும். நம்ம அதை ஒரு கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா 4-5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக அப்படியே கிறிஸ்பியாக ஆகும். மீதி இருக்க சிக்கன் கெபாப் எல்லாத்தையுமே நான் இன்னொரு பேட்சாக தனியாக தான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அது எதுவுமே தீஞ்சு போகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கெபாப் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே சிக்கன் கெபாப் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் டீ குடிக்கும் போது இந்த சிக்கன் கெபாப் செஞ்சு ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் இந்த சிக்கன் கெபாப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.